பிக் பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் வின்னர் என்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் நடிகரும் சமூக ஆர்வலருமான ஆரி. இரண்டாவது இடத்தை பாலாஜி கைப்பற்றியுள்ளார். இறுதி சுற்றில் இடம்பெற்ற 6 போட்டியாளர்களில் கேப்ரிலா 500,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதால் மீதமிருந்த 5 போட்டியாளர்கள் நின்று விளையாடி வந்தனர். இந்நிலையில் 5வது இடத்தை பிடித்த சோம்சேகரை பிக்பாஸ் சீசன் 3 டைட்டில் வின்னர் முகேன் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று அழைத்து வந்தார். இதுவரை தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் 3 போட்டியாளர்கள் கவின், ரம்யா பாண்டியனையும் ரியோவை ஷெரினும் அழைத்து வந்தனர். மீதமுள்ள ஆரி மற்றும் பாலாஜியை அழைத்து வருவதற்காக கமல்ஹாசனை உள்ளே சென்றுள்ளார். இடையில் பிக்பாஸ் இருவரிடம் உங்களை கொண்டாட உலகமே காத்திருப்பதாக கூறி விடைபெறுவதாகவும் ஆரியின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றார். உள்ளே வந்து சில நிமிடம் பாலா மற்றும் ஆரியிடம் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேசும் கமல், நீங்கள் இருவருமே இவ்வளவு தூரம் வருவீர்கள் என நினைத்து பார்க்கவில்லை என்று கூறி தான் திரையில் பார்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பின்னர் ஆரி, பாலாஜி என இருவரும் கதர் உடைகளை மாற்றி வந்த பின்பு இருவரையும் வெளியே அழைத்து சென்றார். இவர்களுக்கு அமோக வரவேற்பும் கொடுக்கப்பட்டது. அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இந்த தருணம் என கூற, ஆரி 5ஆம் வகுப்பில் மட்டும்தான் நான் முதலிடம் என்றும் அதன் பிறகு முதலிடம் என்பது கனவாகவே இருந்தது என நெகிழ்ச்சியுடன் கூறினார். பின்னர் ஆரி மற்றும் பாலாஜி ஆகிய இருவரும் பிக்பாஸ் வீட்டில் இருந்த நினைவுகளின் வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. பின்னர் பல்வேறு பெல்ட்டுக்கு பின்பு ஒரு வழியாக ஆரி பிக்பாஸ் வின்னர் என்பதையும் பாலாஜி ரன் என்பதையும் கமல்ஹாசன் அறிவித்தார். இருவருக்கும் சக போட்டியாளர்களையும் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் வாழ்த்துக்களை பொழிந்து வந்ததையும் பார்க்க முடிந்தது.